அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புறேங்க. ஏன்னா ஒரு தவறான செய்தி வந்து இப்ப குறிப்பா சமூக ஊடகங்களை வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் லிங்க் அமிச்சு இன்ஸ்டாகிராம்ல இது உண்மையா ப்ரோ அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்ததுல வந்து கட்டார் அரசாங்கம் இப்ப அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல இருக்கிற டிஃபென்ஸ் அட்டாச்சி ஒரு முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வெளியேற்ற முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் தான் பரவி. இது வந்து உண்மையா அப்படி பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி தான். அதுவும் குறிப்பா இது எப்படி பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானை சேர்ந்த இந்த ஓபன் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லப்படுற இந்த அமைப்பு தான் வந்து இதை பரவி விட்டுருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இது உடனே வைரல் ஆனதுக்கான காரணம் என்னன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருந்தோம். முன்னாள் கடற்படை இந்திய கடற்படை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகள் வந்து தனியார் நிறுவனம் கட்டார்ல இருக்க நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு குரூப்பை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தாங்கன்னு ஒரு குரூப்பை வந்து கட்டார் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் அவங்களும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையான ஒரு சில விஷயங்கள் வந்தது. நம்ம இந்திய தூதரகத்திலையும் இதுக்கான பதில் தெரிவித்தாங்க. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி ஸோ அந்த எக்ஸ் நேவி ஆஃபீஸர்ஸ் எட்டு பேர் அரெஸ்ட்டுக்கு பின்னாடி இவர் தான் இருந்திருக்கான்ற ஒரு லிங்க் பண்ணி இந்த செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க தவறு, இந்திய தரப்புலையும் அப்படி எதுவும் நடக்கல அப்படின்ற விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வச்சிருக்கோம். அடுத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு உறுதியான செய்திகள் வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரில் 100% வந்து இந்த G20 மாநாடுகளில் ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு குழு அமைச்சு, ஒரு 16 பேர் கொண்ட குழு அமைச்சு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே நடத்தலான்ற எல்லா விதமான விஷயங்களும் மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் மே மாதம் நடக்க இருக்கிற ஈவெண்ட் G20 ஈவெண்ட்டில் வந்து ஜம்மு காஷ்மீர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஈவெண்ட் ஜம்மு காஷ்மீரில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமான ஈவெண்ட் சொல்லும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த 8ல ஒரு ஈவெண்ட் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவலில் G20 மாநாடு வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மீட்டிங் ஒருவேளை ஜம்மு காஷ்மீரில் நடத்தலாமோ அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்காக டூரிசம் டிபார்ட்மெண்ட் கூட ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது இப்போதைக்கு நிறைய பேருக்கு இருந்த கேள்விகளுக்கு பதில் அளித்த மாதிரி ஆனால் ஒரு விஷயங்களா அமைஞ்சிருக்கு. இது தொடர்ச்சியா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1989 இந்த முஜாஹிதீன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு குரூப்பை வந்து மிகப்பெரிய லெவலில் உருவானதுக்கான காரணம் சோவியத் வந்து அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து வெளியேறின பிறகு அந்த குரூப்பை அப்படியே அவங்களோட அந்த ஃபயரை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு காரணத்தினால பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அந்த குரூப்பையே. ஸோ அந்த முஜாஹிதீன் குரூப்பு அப்படியே வரிசையாக இப்போ வரைக்குமே வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயல்படுறதுக்காகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சொல்லப்படுது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்ச பாகிஸ்தான் இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு சொல்லப்படுது. அதாவது வின விதச்சவன் வின அறுத்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அதாவது இஸ்லாமாபாத்தை சேர்ந்த என்ஜி குரூப் அதாவது சென்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க CRSS இந்த அமைப்பு வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் 282 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பர்சனல் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளுக்கு எதிராக அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 மடங்கு 2021 கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. நல்லா பாருங்க 2021 தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல வந்த பிறகுதான் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வந்ததுக்கு குஷியா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பின்னடைவு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இது தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த முஜாஹிதனை வந்து US கொடுத்த ஃபண்டில் அதாவது தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக அமெரிக்கா இத்தனை ஆண்டு காலமாக கொடுத்த ஃபண்டில் அவங்கள வளர்க்குற விஷயங்கள் இன்னைக்கு அவங்க கழுத்தையே கொத்துது பாம்பா அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ இதனால் இப்போ ICM அப்படின்னு சொல்லப்படுற கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு இந்தியாவை சேர்ந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 6 மடங்கு அதாவது
பாகிஸ்தான்ல செக்யூரிட்டி பர்சன்ஸ் உயர்ந்ததை விட, அதாவது இந்தியாவில் 47 பேர் தான் 2022 வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க நம்மளோட இராணுவத்தினர் செக்யூரிட்டி பர்சன்ஸ். ஸோ இவங்களை விட 6 மடங்கு பாகிஸ்தான்ல அதிகம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 282 அப்படின்ற ஒரு நம்பர், அதாவது பாகிஸ்தானோட இந்த திங்க் டேங்க் கொடுத்த நம்பரே வந்து தப்பு அப்படின்றத இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 379 பேர் வந்து இறந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான்ல. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற செக்யூரிட்டி பர்சன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாவே அங்க உள்நாட்டு பிரச்சனைகள், குறிப்பா இந்த டிடிபி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்காங்கன்னு நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருக்க நம்ம நிறைய விஷயங்கள் இதை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப குவாடர் ரைட் மூவ்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பாருங்க, இந்த பலோச் ரீஜன்ல இருக்க இந்த குவாடர் சிட்டியில இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல தொடர்ச்சியாவே இப்ப சீனர்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப போராட்டங்கள் இன்னும் அதிகரிச்சிருக்கு, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு பார்த்தோம்னா முக்கியமான சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. அதாவது எப்ப பார்த்தாலும், ஏன்னா பாகிஸ்தான்ல வேற நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்கு. ஸோ ஒரு இப்ப அது வந்து கிட்டத்தட்ட தாலிபான்கள் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா முடியும், இது வந்து உலகத்துக்கே ஒரு பேராபத்தா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் பாகிஸ்தான் யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை பாகிஸ்தான் யோசிக்காம இந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை வந்து அவங்க தான் வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச லெவல்ல நம்ம ஏற்கனவே நேத்து வீடியோல கூட சொன்னா, சப்போஸ் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இப்ப யூஎன்ல வந்து இந்த ஃப்ளட்டை வச்சே வந்து எப்படியாவது ஒரு $30 பில்லியன் வந்து நம்ம வாங்கிடலாம், டொனேஷனாவது வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருந்தா பாகிஸ்தான், அதுல ரொம்ப கம்மியா $8 மில்லியன் தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சது சொல்லப்படுது. அதுவும் இரும்பு சகோதரர் சொல்லிட்டு இருக்க சைனா வந்து வெறும் $100 மில்லியன் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு. இது யூஎஸ்ஏ வந்து $100 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரான்ஸுக்கு எதிராக எவ்வளவு அரசியல் கால்புணர்ச்சியோட செயல்பட்டாங்க பாகிஸ்தான், அவங்களே $350 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க பாகிஸ்தான் உலகத்துக்கு வந்து ஒரு ஆபத்து தான் அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கு எழுந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இது தொடர்ச்சியாக கடைசியாக இன்னொரு தகவலோட நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஐபோன் மேக்கிங்ல வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2021 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண தொடங்கியிருக்கோம் இந்த ஆப்பிள் நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, இந்தியாவில் தயாரிச்சு. ஸோ இதனால இந்த நேரம் பார்த்து ஒரு பாசிட்டிவான செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இப்போ டாடா நிறுவனம் கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த தாய்வானை சேர்ந்த ஒரு முக்கியமான நிறுவனத்தை வந்து இப்போ விலைக்கு வாங்குறாங்க. விஸ்ட்ரான் கார்ப்னு சொல்லப்படுற இந்த நிறுவனத்தை வந்து விலைக்கு வாங்குறாங்க. ஸோ இது மார்ச் மாதம் இந்த ஒப்பந்தங்கள் முடிய போகுது. ஸோ இந்த பிளான்ட்ல டாடா நிறுவனத்து மூலமா இன்னும் அதிகமா இப்போ 2.5 பில்லியன் மதிப்புள்ள ஐபோன்ஸ் ப்ராடக்டை வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், ஆப்பிள் ப்ராடக்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வாட்டி இதை விட 2x ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு இந்த ஃபெசிலிட்டி கண்டிப்பா இந்தியாவுக்கு, குறிப்பா இந்தியா உள்நாட்டு உற்பத்திகள் பண்ற இந்த எக்ஸ்போர்ட் எக்கனாமி கனவை வந்து ஒரு வகையில பூர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சதுனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சேனலோட இணைஞ்சிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.